விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா. இதுதான் இந்த கான ரவுண்ட்ல ஆட வராங்க ரவிக்குமார். என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேட்டும் குடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. நான் லவ் ஆன பல பல்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப் வலி வீசுது. அவ பின்னால கூட போனேன் லவ் சொல்ல, சைனா போனல சிக்னல் இல்ல, போச்சு பட போச்சு. எங்க டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெல்லு, நீ தான் தர்மம் பில்லு, டீ சொல்லு ஸ்ட்ராங்கா சொல்லு. நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? சல்லோமியா சல்லோமியா. சிரிப்புக்காரி சங்கு கழுத்துக்காரி, இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி, அவசூறாங்க நீ பாடு மச்ச கண்ணி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. ஏ அந்தோனி ஏல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா அதுவும் சான்ஸ். மீன் குழம்ப போல மனக்கும் பொண்ணு கட்டு மரத்தை போல உன்ன சுமக்கும் கண்ணு. ஏய் இதுதான் முன்னாடியே பண்ணல, கிளம்பு. சல்லோமியா நீ என்னடா பண்றதே பண்ற மச்சி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. சல்லோமியா இந்த பாடல் கட்டையில் போக போகும் நம் அனைவருக்கும் சமர்ப்பணம். ஏழு குறுக்கு இரண்டு நெருக்கு நாலு ஆட்கள் வாகனம், ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்கு நாலு ஆட்கள் வாகனம், நாலு ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும், போய்த்தானே ஆகணும், அட நானும் கூட போகணும். ஏழு குறுக்கு குறுக்கு இரண்டு நெடுக்கு நெடுக்கு நாலு ஆட்கள் வாகனம், ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்கு நாலு ஆட்கள் வாகனம், நாலு ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும், போய்த்தானே ஆகணும், அட நானும் கூட போகணும், போய்த்தானே ஆகணும், அட நானும் கூட போகணும், போய்த்தானே ஆகணும், அட நானும் கூட போகணும். ரவிக்குமார் நல்ல ஒரு கானா சாங் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்போம். காயத்ரி கிராம மாஸ்டர் ஓகே தான், நான் நினச்சேன் ஏதோ போன வாட்டி நான் கோரியோகிராஃபரோட ஆடும்போது
அவர் சொல்லி தான் வந்து லைட் ஆடினா அப்படின்னு நினச்சேன் ரவிக்குமார். ஆனால் இந்த வாட்டி டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு சாங்லாம் எண்டில் தான் ஏதோ நாலு மூமெண்ட் கரெக்டாக ஹெவியாக பண்ணான், அது கீழே படுத்து பண்ணும் போது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஆஸ் யூஷுவல் ரவிக்குமார்ல ஆ கரெக்ட் தான் நான் சொல்கிறது. ஸோ எனிவேஸ் ஐ டோன்ட் நோ, ஐ எம் ஜஸ்ட் ஓகே வித் இட். ஓகே ஓகே தான், திஸ் இஸ் ஓகே ரவிக்குமார். இன்னும் கொஞ்சம் தம் எடுத்து பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி சாங்ஸ்லாம் ஹெவியாக நல்லா ஆடணும், நல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்கணும், ஒரு ஒரு லைன்ஸ்க்கும் கொடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ அவங்க நிறைய மைனஸஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் ஸ்கோர் என்னன்னு கேட்போம். காயத்ரி கிராம் மாஸ்டர், யுவர் ஸ்கோர். மாஸ்டர் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் அதே மார்க் தான், டபுள் ட்ரீட். ஓகே ரவிக்குமார் 20 on 20 வாங்கிட்ட, சாக்லேட் ஷவர் வருது, புடிச்சுக்கோ.